வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் தொற்று நோய் வெகுவாக குறைந்துள்ளது. அதே நேரத்தில் இறப்பு விகிதமும் வெகுவாக குறைந்துவிட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 6 நபர்களுக்கும் காரைக்காலில் 1 நபருக்கும் மாஹேவில் 1 நபருக்கும் என மொத்தம் 8 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுவை மாநிலத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1875 உயர்ந்துள்ளது. மேலும் மாநிலத்தில் தற்போது 250 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,26,968 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 1,29,093 நபர்கள் புதுவையில் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என புதுவை மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுவை விளையனூர் தொகுதி ஒட்டம்பாளையத்தில் 10 லட்சம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி விளையனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெருகி வரும் மக்கள் தொகை, வணிக நிறுவனங்கள் ஆகியவற்றால் குடிநீர் தேவையும் பெருகியுள்ளது. இதை கருத்தில் கொண்டு ஒட்டம்பாளையம் ஆசிரியர் குடியிருப்பு பகுதியில் ₹15.43 கோடி திட்ட மதிப்பீட்டில் அம்ருத் திட்டத்தின் கீழ் நீர் உந்து குழாய்கள், நீர் பங்கீட்டு குழாய்கள் உள்ளிட்டவைகளுடன் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இதனை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்தார். இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அரசு சார்பாக டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள் நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது. டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாள் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா, துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், NR காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ் மற்றும் அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் சட்டமேதை அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவையில் மீண்டும் தக்காளி விலை கடுமையாக உயர்ந்ததால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர் கனமழை காரணமாக புதுவைக்கு காய்கறி வரத்து குறைந்துள்ளது. இதனால் புதுச்சேரி உழவர் சந்தைகள் மற்றும் மார்க்கெட்களில் காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. புதுவை முன்பு தக்காளியின் விலை கிலோ 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. பின்னர் மழை குறைந்ததால் கிலோ 40 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக மழை ஓய்ந்துள்ளது. ஆனாலும் காய்கறிகள் வரத்து குறைந்துள்ளதால் விலையேற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக புதுவை பெரிய மார்க்கெட்டில் தக்காளி விலை கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெங்காயம் 40 ரூபாய்க்கும், உருளை விலை 40 ரூபாய்க்கும், பீன்ஸ் மற்றும் கேரட் விலை 90 ரூபாய்க்கும், கத்தரிக்காய் அதிகபட்சமாக 160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக வெண்டைக்காய் 100 ரூபாய்க்கும், அவரைக்காய் 160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருவது புதுவை மக்களை பெரும் அதிர்ச்சியடை செய்துள்ளது. புதுச்சேரியில் இன்னும் 20 நாட்களுக்கு காய்கறிகளின் விலை குறைய வாய்ப்பே இல்லை என்றும் காய்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளது மேலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நாய்கள் மற்றும் பன்றிகள் விஷம் வைத்து கொல்லப்பட்ட சம்பவம் புதுவை தேங்காய்திட்டு பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை நகரில் தேங்காய்திட்டு பகுதியில் கடந்த சில நாட்களாக நாய்கள் மற்றும் பன்றிகள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தன. இது குறித்து விசாரித்து அப்பகுதி மக்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது தேங்காய்திட்டு பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவர் அங்கு சுற்றித் திரிந்த நாய்கள் மற்றும் பன்றிகளுக்கு விஷம் வைத்துக் கொன்றது தெரிய வந்தது. இதையடுத்து இது பற்றி உடனடியாக புதுவை முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் இளவரசன் இது பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சின்னத்தம்பி சேவல்கள் வைத்து சண்டையிடும் தொழிலை செய்து வருவது தெரிய வந்துள்ளது. புதுச்சேரியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கான பள்ளிகள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர்களுடன் மிகுந்த ஆர்வமுடன் பள்ளிகளுக்கு வருகை புரிந்துள்ளனர். நோய் தொற்றானது கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக உலகம் முழுவதும் பரவி உள்ளது.
இதையடுத்து கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டது. இந்த நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு புதுச்சேரியிலும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 9ஆம் வகுப்பு முதல் கல்லூரி படிப்பு வரையிலான மாணவர்களுக்கு கல்வி நிறுவனங்கள் இயக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது முதல் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக கடந்த வாரங்களில் பள்ளிகள் திறக்காத நிலையில் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளும் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது பெற்றோர்களுடன் பள்ளிகளுக்கு வருகை புரிந்துள்ளனர். குறிப்பாக சுழற்சி முறையில் மாணவ மாணவிகளுக்கு அரை நாள் மட்டுமே பள்ளிகள் நடத்தப்படுகிறது. மேலும் முக்கியமாக கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி அனைத்து பள்ளிகளும் இயங்க வேண்டும் எனவும் புதுவை மாநில கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் மாணவர்களை பள்ளிகளுக்கு அனுப்புவது பெற்றோர்களின் விருப்பமாக இருக்க வேண்டும் என்றும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டு ஆசிரியர்கள் மட்டுமே நேரடி வகுப்புகள் நடத்துவார்கள் என்றும் பள்ளிக்கு வராத மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்படும் எனவும் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா ஊரடங்கு முடிந்து அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்ட நிலையில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை மேலத்தாளத்துடன் மாலை அணிவித்தும் பலூன்கள் மற்றும் பொம்மைகள் வழங்கி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா ஊரடங்கால் 2 வருடங்களாக பள்ளிகள் திறக்கப்படாமல் இருந்த நிலையில் தற்பொழுது முதல் புதுச்சேரி மாநிலத்தில் 1ஆம் வகுப்பு முதல் அனைத்து வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. பள்ளிகள் திறப்பையொட்டி அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களை வரவேற்க பல்வேறு வித்தியாசமான முயற்சிகளை மேற்கொண்டனர். அந்த வகையில் புதுச்சேரி சாரத்தில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களை ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் வரவேற்கும் வகையில் ஆளுயர யானை பொம்மை மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வருவது போலவும் பள்ளிக்கு வரும் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு பலூன்கள் மற்றும் பொம்மைகள் வழங்கியும் இனிப்புகள் கொடுத்தும் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு சானிடைசர் கொடுத்தும் முகக்கவசம் அணிவித்தும் பாதுகாப்பாக பள்ளியில் அமர வைத்தனர். இதேபோல் லாஸ்பேட்டையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களை உற்சாகமாக வரவேற்கும் வகையில் மேலத்தாளம் வாத்தியம் முழங்க பள்ளிக்கு உள்ளே நுழையும் மாணவர்களுக்கு மாலை அணிவித்தும் முகக்கவசம் வழங்கியும் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். அரசு பள்ளியில் ஆசிரியர்களின் இந்த ஏற்பாடுகளை பார்த்த மாணவர்கள் மிகுந்த உற்சாகம் அடைந்தனர். மேலும் அவர்கள் பொம்மைகளுடன் நடனமாடியபடி வந்து தங்கள் வகுப்புகளில் அமர்ந்து பாடங்களை கவனித்தனர். என்னோட பேர் வந்து லாவண்யா. நான் வந்துட்டு இப்போ தான் நியூவாக சேர்ந்துருக்கேன். எனக்கு இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ் எல்லாம் வந்து சூப்பராக சொல்லித்தராங்க. ஆன்லைனில் படிக்கிறதோட இங்கே படிக்கிறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கு. இன்னைக்கு வந்து சூப்பராக வரவேற்பு பண்ணாங்க. மாலெல்லாம் போட்டு சாக்லேட்லாம் கொடுத்தாங்க. நிறைய அக்கா சிலம்பெல்லாம் சுற்றினாங்க. எங்களுக்கு பார்க்க ரொம்ப ஜாலியாக இருந்தது. சூப்பராக வரவேற்பாங்க. என்னோட பேர் வந்து நிவேதா. நான் வந்து இந்த ஸ்கூலோட போன வருஷம் தான் வந்து சேர்ந்தேன். அது வந்து எனக்கு இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக சொல்லித்தராங்க. இந்த ஃபஸ்ட் டே வரும்போது எங்களுக்கு இவ்வளோலாம் வரவேற்பு கொடுக்குறாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. எந்த ஸ்கூல்லையும் அப்படி பண்ண மாட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துக்கு இந்த ஸ்கூலு. ஸோ நான் வந்து 8th வரையும் படிச்சுட்டு இந்த ஸ்கூலில் இன்னொரு ஜாயின் இருந்தால் கூட நான் போவேன் அந்த ஸ்கூல். பள்ளிக்கல்வித்துறையின் வழிகாட்டலின்படி, அதாவது எஸ்ஓபி ஃபாலோ பண்ணியிருக்கோம். எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், அவங்க சோர்வடை அடைந்த மாணவர்களை கண்டறிந்ததோடு எல்லா பெற்றோர்களுக்கும் நாங்கள் வந்து ஏற்கனவே, அதாவது சென்ற வாரம் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த பிள்ளைகள் தயார் செய்தோம். இன்று காலை குழந்தைகளை வருவதற்காக மேலதாளத்துடன் அதே நேரத்தில் கைகளை சுத்தம் செய்வதற்கு கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்து மற்றும் இனிப்பு கொடுத்து மாலை அணிவித்து மேலதாள முழக்கத்துடன் எங்கள் பள்ளி மாணவர்களை உற்சாகத்துடன் வரவேற்றோம். அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைங்க இந்த லாக்டவுன் பீரியடில் 8 மாதமாக இருந்த, மீண்டும் ஒரு 8 மாதம் இருந்ததுனால அந்த குழந்தைங்க வந்து படிப்பு தான் வேணுன்ற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. புதுவை மாநில விவசாயிகள் தாங்கள் விரும்பும் ஆலைகளுக்கு கரும்பு அனுப்ப அனுமதி அளித்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். இது பற்றி புதுவை மாநில முதல்வர் அலுவலக செய்திக்குறிப்பில், புதுவையில் இயங்கி வந்த 2 சர்க்கரை ஆலைகளில் ஏஐடி பாரி அரியூர் சர்க்கரை ஆலை மூடப்பட்டது. புதுவை கூட்டுறவு சர்க்கரை ஆலையும் கடந்த 3 ஆண்டுகளாக நிர்வாக காரணங்களால் செயல்படாமல் உள்ளது. ஆகவே கரும்பு விவசாயிகள் நலன் கருதி கடந்த காலங்களில் அவர்களின் கோரிக்கை ஏற்று அருகில் உள்ள சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு அனுப்ப புதுவை கரும்பு ஆணையரால் ஆணை வழங்கப்பட்டது.
இந்த நிலையில் கரும்பு விவசாயிகள் ஒரு பகுதியினர் சர்க்கரை ஆலைகளின் பகுதி பொதுவான பகுதியாக அறிவித்து தாங்கள் விரும்பும் ஆலைகளுக்கு கரும்பு அனுப்ப அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதனால் அரியூர் சர்க்கரை ஆலை மற்றும் புதுவை கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் அதிகார வரம்புக்குட்பட்ட கிராமங்களை பொதுவான பகுதியாக அறிவித்து விவசாயிகள் விரும்பும் ஆலைகளுக்கு கரும்பு வழங்க ஆணை பிறப்பிக்க புதுவை கரும்பு ஆணையருக்கு உத்தரவிடப்பட்டது. அதன்படி புதுவை கரும்பு ஆணையர் கடந்த காலத்தில் பிறப்பித்த ஆணையை ரத்து செய்து இந்த இரண்டு ஆலைகளின் அதிகார வரம்புக்குட்பட்ட கிராமங்களை பொதுவான பகுதியாக அறிவித்துள்ளார். மேலும் விவசாயிகள் தாங்கள் விரும்பும் ஆலைகளுக்கு கரும்பு வழங்க புதிய ஆணையும் அவர் பிறப்பித்துள்ளார். இந்த ஆணை புதுவை கூட்டுறவு சர்க்கரை ஆலை செயல்பட தொடங்கும் வரை அமலில் இருக்கும். இவர் புதுவை மாநில முதலமைச்சர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் திருமணம் செய்து கொண்ட பிரபல தனியார் பள்ளி தாளாளர் மீது மகளிர் காவல் நிலையத்தில் முதல் மனைவி புகார் கொடுத்துள்ள சம்பவம் புதுவை வில்லியனூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வில்லியனூர் கோபாலன் கடை பகுதியைச் சேர்ந்தவர் சியாமலா தேவி. மருத்துவரான இவர் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அமுத வாணனை கடந்த 2014 திருமணம் செய்துள்ளார். இவர் லாஸ்பேட்டை ECRல் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் தாளாளராக உள்ளார். இந்த நிலையில் இருவருக்கும் பணம் நகை தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் மனமுடைந்த சியாமலா தேவி தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் MD படிப்பதற்காக அவர் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று விட்டார். சிறு இடைவெளிக்கு பின்னர் புதுவை திரும்பிய சியாமலா தேவிக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது தனது கணவர் அமுத வாணன் தனது பள்ளியில் பணியாற்றிய ஒரு பெண்ணை இரண்டாம் திருமணம் செய்திருக்கிறார் என்ற தகவல் அறிந்த சியாமலா தேவி கடும் அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து அவர் தனது கணவரை பார்த்து முறையிட முயற்சித்த போது மாமனார் மாமியார் உள்ளிட்டோர் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதில் வருத்தம் அடைந்த சியாமலா தேவி உடனடியாக இது பற்றி புதுவை வில்லியனூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதையடுத்து கணவர் அமுதவாணன் உள்ளிட்ட மூன்று பேர் மீது கொடுமைப்படுத்துதல், விவாகரத்து பெறாமல் இரண்டாம் திருமணம் செய்தல், மோசடி ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் புதுவை வில்லியனூர் லாஸ்பேட்டை பகுதிகளில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் சென்ற வாகனம் மீது நடத்திய தாக்குதலை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனால் உப்பளம் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி சென்று கொண்டிருந்த போது அவரது கார் தாக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்ற வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தி அமமுகவினரை கண்டித்தும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்தும் புதுச்சேரி அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 50 மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை உப்பளம் கடலூர் செல்லும் சாலையில் அதிமுகவினர் திடீரென மறியலில் ஈடுபட்டதால் அரை மணி நேரம் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடு புதுச்சேரியில் எடுக்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்து ஒதியம்பட்டு பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர் இன மக்களுக்கு புதுச்சேரி செஞ்சிலுவை சங்கத்தின் மூலமாக வெள்ள நிவாரணப் பொருட்களை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கினார். சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு, புதுச்சேரி செஞ்சிலுவை சங்க நிர்வாகிகள் அப்பொழுது உடனிருந்தனர். நரிக்குறவர் இன மக்களின் வீடுகளையும் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் துணைநிலை ஆளுநர் அப்பொழுது பார்வையிட்டார். அந்த பகுதியில் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து தரவும் அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் அங்கிருந்த குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள், நோட்டுகள் மற்றும் எழுது பொருட்கள் ஆகியவற்றை ஆளுநர் வழங்கினார். தொடர்ந்து அவர் குழந்தைகளுடன் பேசி மகிழ்ந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் புதுவை வில்லியனூர் ஒதியம்பட்டு பகுதியில் நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு உதவிகள் வழங்கியிருக்கிறோம். அவர்களுடைய வீடுகளை பார்வையிட்டேன். பாழடைந்து இடிந்து போன நிலையில் இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் கழிப்பறை வசதி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நிரந்தரமான கழிப்பறைகள் கட்டுவதற்கு முன்பாக ஒரு நடமாடும் கழிப்பறையை உடனடியாக நிறுத்தும்படி சுகாதாரத்துறை மற்றும் செஞ்சிலுவை சங்க அதிகாரிகளிடம் கோரியிருக்கிறேன். மேலும் நிரந்தரமாக கழிப்பறைகள் கட்ட ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதற்கு பின் வீடுகள் கட்டித்தர ஏற்பாடு செய்யப்படும். முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி அதற்கான முடிவு எடுக்கப்படும். இந்த மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம். புதுச்சேரியில் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறோம். இது பொதுமக்களின் நலனுக்காக மட்டுமே. பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது.
தடுப்பூசிகள் கொரோனா வைரஸ்களிலிருந்து பாதுகாப்பு தருகிறது. இந்தியாவில் ஓமைக்ரான் வைரஸால் இன்று வரை 5 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாரத பிரதமர் ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கவில்லை என்றால் இன்னும் அதிகரித்திருக்கும். உலகம் முழுவதும் பெருந்தொற்றுக்கான தனிப்பட்ட சட்ட விதிமுறைகள் இருக்கிறது. கொள்கை நோய்க்கு எதிராக பொதுமக்களை பாதுகாப்பாக இருக்க கட்டாயப்படுத்தும் என்ற நிலையும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பொதுமக்கள் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற பிரச்சாரத்தை அனைவரும் முன்னெடுப்பது நல்லது. யாரையும் தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கம் அரசுக்கு இல்லை என்றும் புதுவை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நிருபர்களிடம் கூறினார். அவங்க வீடுகளுக்கே சென்று பார்த்திருக்கிறேன். அவங்க வீடெல்லாம் ரொம்ப பாலடைஞ்சு இடிஞ்சு போயிருக்குது. அதில் குறிப்பாக பெண்கள் என்கிட்ட நேரடியாக வந்து சொன்னது கழிப்பறை வசதி வேணும்னு. நிரந்தரமாக கட்டுறதுக்கு முன்னால் நான் இப்போது டிஎம்எஸ் அவர்கள்ட்டையும் மற்ற ரெட் கிராஸ் அதிகாரிகள்ட்டையும் சொன்னது, முதல்ல ஒரு மொபைல் டாய்லெட் உடனே கொண்டு வைங்கன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நிரந்தரமாக அவர்களுக்கு முதல்ல கழிப்பறை கட்டி கொடுக்கறதுக்கும் அதற்கு பின்பு வீடு கட்டி கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு செய்யப்படும். முதலமைச்சரோடு கலந்து ஆலோசித்து இதற்கான முடிவு எடுக்கப்படும். ஏற்கனவே ஒரு பகுதியில் சென்று பார்த்ததற்காக சில நடவடிக்கைகளை ஏற்கனவே நான் எடுத்து வருகிறேன். அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதில் எனக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, புதுச்சேரியில் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஏன்னா எவ்வளவுதான் மக்கள்கிட்ட சொன்னால் கூட அவர்களுக்கு இப்போ இந்த ஓமைக்ரான் அதை மாதிரி வருது, வருங்காலத்தில் மாதிரி பல புது வகையான வைரஸுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, இப்போ கொடுக்குற தடுப்பூசி இந்த ஓமைக்ரானாக இருக்கட்டும் வேறு வகை ஸ்ட்ரெயினுங்களாக இருக்கட்டும் அதற்கும் பாதுகாப்பு தருகிறது. அதனால் நாம் மறுபடியும் அஜாக்கிரதையாக இருந்து சில பேரான அஜாக்கிரதையினால் மற்றவர்களும் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக புதுச்சேரியில் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. இது பொதுமக்களின் நலனுக்காக மட்டுமே, அரசாங்கத்திற்கு இதனால் எந்த பலனும் கிடையாது. புதுச்சேரியில் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, இது கிராமம் நகரம்னு சொல்ல முடியாது. இது இப்போ இந்தியாவில் வந்து இன்றைக்கு கணக்குப்படி 5 வந்திருக்கு. மொதல் ஆரம்பத்தில் நம்மளுக்கு கொரோனா இப்படி தான் வந்துட்டு இருந்தது. அதை நாம் ரொம்ப எச்சரிக்கையாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முதலிலே லாக்டவுன் போடலைன்னா இன்னும் மிக அபாயகரமான ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திச்சிருப்போம். அதனால் இப்போ இன்னும் நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் தடுப்பூசியை இவ்வளோ கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு பொதுமக்கள் நினைக்கலாம். ஆனால் இது பேண்டமிக் சிச்சுவேஷன், உலகம் முழுவதுமே பேண்டமிக் சிச்சுவேஷனுக்குன்னு தனி சட்ட விதிகள் இருக்கிறது. அந்த சட்ட விதிகளின்படி ஒரு கொள்ளை நோய் வந்ததென்றால் அதற்கு எதிராக பொதுமக்களை தடுப்பூசிக்காக கட்டாயப்படுத்தலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதனால் அதன் அடிப்படையில் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நிலையின் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன், கட்டாயமாக்கலாமா, அது எப்படி முடியும் அப்படின்லாம் கேட்குறதுக்கு பதிலாக பொதுமக்களை கட்டாயம் நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற பிரச்சாரத்தை அனைவருமே மேற்கொண்டால் அது நலமாக இருக்கும் என்பது எனது கருத்து. இதில் வந்து ஏதோ வாத விவாதங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஏதோ இது வந்து குறிப்பிட்ட காரணத்திற்காக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று இல்லாமல் இதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு தடுப்பூசி போட வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். இதில் அரசாங்கத்துக்கு எந்த பலனும் இல்லை, பொதுமக்களுக்கு பலன் இருக்கிறது தடுப்பூசி போடுறதுனால. அதனால் எல்லோருமே இதை நான் அது மறுபடியும் சொன்னேன், கட்டுப்பாடோடு தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள், கட்டாயப்படுத்தும் நிலைக்கு கொண்டு வராதீர்கள் என்பதுதான் எனது தாழ்மையான கருத்து. இப்போ கூட நாம் கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையை சுகாதாரத்துறை செயலர் நேற்றைய இரவு அறிவித்திருந்தாலும் நிச்சயமாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்று தானாக முன்வந்து போட்டுக்கொள்வது நல்லது என்பது எனது கருத்து. இல்லை, இதில் இந்த நேரத்தில் விவாதங்களுக்கு அவசியம் இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு போதிய அளவு தடுப்பூசி கொடுக்கப்பட்டிருக்கிறது, போதிய அளவு மருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரிக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய வேண்டும் அதற்கான எல்லா துணைநிலை மாநிலங்களுக்கும் கொடுக்குற மாதிரி மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் அதிகம் கவனம் செலுத்தப்படுகிறது. நிர்வாக ரீதியாக எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தாழ்மையோடு சொல்லிக்கொள்ளலாம், அவ்வளவுதான். பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சார்பாக அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் மறைந்த டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது.
அந்த வகையில் புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் உள்ள சட்டமேதை அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு பாஜக சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீல கங்காதரன் உள்ளிட்டோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோன்று பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக அமைப்பினர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உத்தரவேலுவின் பிறந்த நாளை முன்னிட்டு துணை சபாநாயகர் ராஜவேலு, ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் தலைமையில் அன்னாரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உத்தரவேலுவின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டும், அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டும் புதுச்சேரி துணை சபாநாயகர் ராஜவேலு, ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் தலைமையில் உத்தரவேலு, அண்ணல் அம்பேத்கர் ஆகியோருடைய உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் அனைத்து கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். பாபர் மசூதிக்கான நிலத்தை திருப்பி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுவை மாநில SDBI கட்சியினர் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாபர் மசூதியை இடித்தவர்களை அரசாங்கம் உடனடியாக தண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், பாபர் மசூதிக்கான நிலத்தை திருப்பி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் புதுவை மாநில SDPI கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள சுதேசி பஞ்சாலை முன்பு நடந்த இந்த போராட்டத்தில் கட்சி நிர்வாகி முகமது பரகத்துல்லா தலைமை தாங்கினார். மேலும் இந்த போராட்டத்தில் திமுக சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் சிவா, மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பிரமணியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி பாவாணன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.